விசாரணைக்கோ விவாதத்துக்கோ இடம் இல்ல. இன்னையிலிருந்து சங்கரையருக்கு கோயில்ல வேலை இல்லைன்னு சொல்லு, போய் சொல்லு, போடா. சரிங்க, எல்லாம் ஒன்னால வந்திருந்தா இப்ப உனக்கு திருப்தி தரேன். இன்னையா வரும்போது அத்தனை மணிக்கே வந்துக்கிறேன். அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிட்டு உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூச்சா, ரிசைன் பண்ணினியா? ரிசைன் பண்ணலடி, டிஸ்மிஸ் பண்ணி விட்டா. இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சு. இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்க, இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணீங்க. ஒரு தப்பு பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணின்றத தவிர. நான் அது பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டேக்கா? அத காரணமா காட்டிதான் இனிமே அர்ச்சகர் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணினா கண்டாவா? இன்னையாவது அந்நியமாக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா மறுபடியும் அர்ச்சகர் வேலை தரதா சொல்றான். சரி, அவ சொன்னதை கேட்டு நான் உன்னை திறந்துட்டு கோயில்ல போய் அம்மனுக்கு விளக்கேத்துறேன்னு வச்சுக்கோ. அம்மன் என்ன பார்த்து, ஏண்டா அங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இருட்டா கிட்டு இங்க வந்து எனக்கு விளக்கேத்துறியே, அங்க ஒரு புஷ்பத்தை கசக்கி எரிஞ்சுட்டு இங்க வந்து எனக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்றியடா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது? குடும்ப விவகாரத்துல இருந்து இன்னத்துக்கா தலையிட்டுக்கிறாங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு நீ துணிஞ்சு கல்யாணம் கட்டிக்கினா உன் பெரிய மனசுக்கு ஒரு குறைய வராதியா? இப்ப சொல்றேன் கேட்டுக, கட்சி வரைக்கும் கூட இருந்துக்குவேன். ஆமா, காவலை விட்டாங்க, காமாத்துவியா? காவலே விடு. வீரையா, பெரிய மனுஷன் தானே? அவரை பத்தி எல்லாம் அந்த மாதிரி அனாவசியமா பேசாது. ஏதோ கொஞ்சம் ஆசார வெறியர் அவசரப்படுவார் முன்கோபி, அவ்வளவுதானே வழிய. நட்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரையே வரக்கூடிய மனுஷன். காட்டாத்து வெள்ளம் கரையை கண்டுதா மரத்தை கண்டுதா? காதலும் அப்படிதான் போல் இருக்கு. வெள்ளம் காதலு வீரைய லவ் பண்றாரா? இல்ல, இன்னும் அவர் ஆரம்பிக்கல, இப்ப அவர் பொண்ணு ஆரம்பிச்சிருக்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டுதான் தீருவேன்னு ஒத்த கால நிக்கிற அந்த பொண்ணு. அவர் யாரு? இந்த சேரியில இருக்கானே முத்தையன். ஆனா நல்லவன் தான், செலெக்ஷன்ல ஒண்ணு தப்பு இல்ல. பின்ன என்ன ட்ரபிள்? ஜோலி பத்தலாம் முடிச்சுக்க வேண்டியது மேரேஜா? கண்டுகினாங்க, காதல் பண்ணினாங்க, கைய புடிச்சு குடுத்து விஷயத்தை முடிக்காம இன்னும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையில போறவங்க சுந்தரி. இன்னாயா? ஆயா, என்ன பார்த்தா ஆயா மாதிரி இருக்கு. ஏதோ மனசாட்சிக்கு பயந்து உன்னை கல்யாணத்தை பண்ணிட்டேன், கோயில்ல அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுத்து, கோயில விட்டு விரட்டி விட்டா,
நீ இந்த மாதிரி கத்திண்டே இருந்தேனா என்ன ஊரே விட்டு விரட்டிடுவா அப்புறம் உன் இஷ்டம் ஊரே விட்டு விரட்டிறதுக்கு இந்த வீரயாக்கு இன்னையா ரைட் ரைட் இல்லாத வாளோ வெயிட் இல்லாத வாளோ உனக்கே இவனே நெரு டா ஐரே ஐரேன்ற ஆயான்ற தான்ற தேன்ற ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு மவுனோட ஆத சிட்டி டாஸ் மோகன் தட்டு டாஸ்னு சொல்லுவாங்க டண்டாஸ்ல டான் ஆவுது நம்ம லைஃப் சும்மா வா சொன்னாங்க சொந்தக்கார மனுஷங்க உனக்கு சொந்தக்கார கூட இருக்கல என்ன சொல்றா ஆற நம்பினாலும் இந்த பெரிய சாதிகாரங்க நம்பி போவாதுன்னு பெரிய ஜாதிகாரன்னு சொல்லிருக்க மாட்டா பெரிய வியாதிகாரன்னு சொல்லிருப்பா காது வேற மந்தம் போல் இருக்கு உனக்கு ஓகே ஐரே ஐரே நீங்கரே கரியா எடுத்துனவானு என் கையில சொல்லிக்கினு நீ என்ன கபால்ல கண்ணீனியா நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் நான் வேற இந்த ஊர்ல எல்லாம் நீ தனியா போக கூடாது நானும் கூட வருவேன் அது நீ வர கூடாத இடம் ஐரே இந்த ஊர்ல ஆறு நிலவங்க ஆறு கட்டவும் புரிஞ்சிடவே முடியல மானால வர நானும் கூட வருவேன் வீட்டுக்குள்ள தான் வர கூடாது நான் வெளியில நின்னுகிறேன் வராயிரே வராயிரே சரி வா போச்சுமா இந்த மணி கூட கொண்டு வீட்ல வா நான் அப்பால எடுத்துக்கிறேன் பட்டா எங்க வீட்டுக்காரர் பேர்ல பாத்தியோட எழுத வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு பட்ட
பார்த்தா வீட்டுக்காரன் பேர்ல பார்த்தியதோ எழுத்து வீட்டுக்காரன் பேர்ல. கவலைப்படாத, இது ரெண்டையுமே நான் மாத்திடுறேன். கலெக்டர் பார்த்தாவது காரியத்தை முடிச்சிடணுங்க. காரியம் சொல்லி வேணா காரியம் கனகச்சிரமா முடிச்சிருக்குமே. கலெக்டர் இப்பதானே இங்கிருந்து போறாரு. ஊருக்குள்ள காரு ஜீப்பு ஒண்ணும் வரல போகலீங்களே? அதே ஊர் எல்லையிலேயே கார் நிறுத்திட்டு நடந்துடா கலெக்டர் என்ன பார்க்க வரலாரு. நானும் அவன் ஒன்னா படிச்சிருக்கலாம் சார். எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுத்துருக்காரு. தொடாதீங்க, நீங்க மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி. பொம்பளைங்க விஷயத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி நான் பாக்குறது கன்னி மாவட்டம் மட்டும் பாக்குறீங்களா? அதை விட அது பெரிய இடத்துல விளையாடுறேன். புரிச்சுக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வா. ஒரு வாரம் குத்தாவது கொழும்பு கையை இருக்கா?